வணக்கம். வணக்கம். அதாவது நாங்கள் மதுரையிலிருந்து இது பவுல் டிவிலிருந்து வர்றோம். மதுரை விசாரணைக்கிலிருந்து உங்களை பார்க்க வந்திருக்கோம். ஏன்னா அலெக்சாண்டர்ன்ற சகோதரர் வந்து உங்களை பற்றி சொன்னார். ஏன்னா அவருக்காவது ஆட்கள் இருக்காங்க பார்க்கறதுக்கு, உங்களுக்கு யாருமே இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ நீங்கள் இந்த ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? அப்போ கார் ஓட்டிட்டு இருந்தேன். சரி, டிரைவராக இருந்தேங்க. அந்த சமயத்தில் தான் இந்த விபத்து நடந்ததுங்க. விபத்தில் வந்து முதுகு தண்டோட அடிபட்டுச்சுங்க. முதுகு தண்டோட அடிபட்டு இப்போ 4 வருஷம் ஆக போகுதுங்க. 2016 மூணாவது மாதம் நடந்ததுங்க. இப்போ 4 வருஷமாக. ஆமாங்க. அப்போ அம்மா இருந்தாங்க. அம்மாவும் முதுகு தண்டோடத்தில் அடிபட்டவங்க தான் இருந்தாலும் அவங்க ஓரளவுக்கு இருந்தாங்க. என்னை பார்த்துக்கிட்டு ஒரு ஓரளவு குச்சி வச்சு நடப்பாங்க, அந்த மாதிரி இருந்தாங்க. அப்புறம் இந்த சூழ்நிலை வந்ததுக்கப்புறம் மனைவி எல்லாமே விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க வந்து நன்றி இல்லாமல் போயிட்டாங்க. போயிட்டாங்க. அவங்க கஷ்டத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க. கண்டிப்பாங்க. ஆனால் உங்கள் கஷ்டத்தில் அவங்க பங்கெடுக்கல. ஆமாங்க. சரி. நீங்கள் வந்து முதல்ல இந்து தான். ஆமாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த ஆக்சிடென்ட் பின்னாடி ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு இருந்தீங்க. ஆமாங்க பாஸ்டர். ஆனால் சபைகள்லேருந்து உங்களுக்கு ஏதாவது உதவி செய்கிற மாதிரி இருந்தாங்களா யாரும்? ஆரம்பத்தில் எல்லாம் வந்து போய் பார்த்துட்டு இருந்தாங்க பாஸ்டர். இப்போ யாரு ப்ரேயர்க்கெல்லாம் எதுக்கு வர்றது இல்லைங்க. அவங்க சர்ச்சுக்கு வர சொல்கிறாங்க. என்னால் இந்த வீல் சேரில் அவ்வளோ தூரம் போக முடியறது இல்லைங்க. அப்புறம் ஆட்டோலேயும் தனியால் உட்காந்து போக முடியாதுங்க. சர்ச்சுக்கு வரணுன்றாங்க. சர்ச்சுக்கு வரணும்னு சொல்லி ஆண்டவர் இருக்காங்க. அப்புறம் போக முடியலைங்க. கொஞ்ச நாள் வீட்டுக்கு வந்து ப்ரேயர் பண்ணாங்க. அப்புறம் இப்போ வர்றது இல்லைங்க. வருமானம் இருந்தால் வருவாங்க. இப்போ நீங்க வந்து பணம் கொடுக்கறதா இருந்தா அவங்க வருவாங்க. இப்போ உங்ககிட்ட பணம் கிடைக்கலன்னா இங்க இருக்க இந்த சர்ச்சில் இருக்க பாஸ்டர் பையில வர மாட்டாங்க. யாரும் வர்றதில்லைங்க. ஏன்னா இவங்க எப்படின்னா அவங்க வந்து ஆதாய தொழில். நாங்க இருக்கோம், நாங்க இவ்வளவு தூரத்துல இருந்து வர்றோம், எங்களுக்கு வந்து நாங்க வந்து காணிக்கையை நாங்க பயன்படுத்த கூடாது, உங்களை மாதிரி ஆட்களுக்கு தான் அந்த காணிக்கையை செலவு பண்ணணும். இப்போ எங்களுக்கு அப்படி ஆண்டவர் சொல்றாரு. அதனாலதான் நாங்கள் இவ்வளவு இத்தனை கிலோமீட்டர் தள்ளி 150 கிலோமீட்டர் உங்களை பார்க்க வந்திருக்கோம். அப் அண்ட் டவுன் 300 கிலோமீட்டர் தெரிஞ்சுக்கங்க. அப்ப எங்களுக்கு ஆண்டவர் அப்படி சொல்றாரு, ஆனா உங்களை சந்திச்ச ஊழிய காரணத்துக்கு ஏன் சொல்லல? அப்ப அங்க ஆண்டவர் இல்லை. இருக்கிறார். அதாவது தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறும் பொழுது நமக்குள் தேவன் நிலைத்திருக்கிறார். இப்போ உங்கள்கிட்ட நாங்கள் அன்பு செலுத்துறதுனால எங்கள்கிட்ட ஆண்டவர் இருப்பார். கண்டிப்பாங்க. ஒரு ஆண்டவர் நம்ம சம்பாதிக்கணும்னா உங்களை மாதிரி ஆட்களுக்கு நன்மை செஞ்சா இருப்பார், இல்லாட்டி இருக்க மாட்டார். இப்போ உங்க எப்படின்னா வந்து ஜெபம் பண்றாங்க, கடைசியில் உங்ககிட்ட இருந்து வருமானம் இல்லைன்னு என்ன பண்ணிட்டாங்க? இப்போ விட்டா எழுதி வாங்கிடுவாங்க, உங்க வீட்டவே எழுதி வாங்கிடுவாங்க. தெரிஞ்சுக்கங்க. இப்போ நான் இப்போ ஏன் வந்து பாஸ்டர்களை அதிகமாக குற்றம்னா, யார் கண்ணீரையும் துவைக்க மாட்டேன், யார் பசியும் போக்க மாட்டேன், யார் பாரத்தையும் சுமக்க மாட்டேன். அதுவே ஆனால் நாங்கள் ஒரு இடத்துல சாப்பிட இருந்தேன், சாப்பிட போனால் உங்களுக்காக நாங்கள் பிரியாணி சாப்பிட்டோம். ஏன்னா உங்களுக்கு வாங்கிட்டு வரலாம்னு. நீங்கள் அப்புறமேல அதை சாப்பிட்டுக்கங்க. ஆமாம். அப்புறம் நீங்கள் கையில் கேட்டிருந்தீங்க, பனியன் கேட்டிருந்தீங்க. இந்த நாங்கள் கொடுத்த பனியன் போட்டிருக்கீங்க இதில் இருக்க கையிலேயே. நல்ல உழைப்பான கையில் எடுத்திருக்கான், பெரிய சைஸில் தான் எடுத்திருக்கான். இப்போ உங்களுக்கு வந்து யூரின் வந்து டியூப்ல தான் போகுது. டியூப்லயே தான் போகுது மாஸ்டர். 4 வருஷமா இப்படியே தான் போகுது. இப்படிதான் சொல்லுங்க. நர்ஸ் வந்து 10 நாள் 15 நாள் ஒரு தடவை பிளாக் ஆச்சுன்னா மாத்திட்டு போகணும். சரியா. சில நேரம் நானே மாத்துவேங்க. அது பிளட் வராது. ஆமா, அது கஷ்டமாயிடும். ஏதாவது காயமாயிருது. ஆமா. அப்புறம் சில நேரம் நர்ஸ் வந்து மாத்தி விடுவாங்க. டாக்டர் சில நேரம் வெளியிலிருந்து வந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலையா இருக்கு.
மளிகை பொருட்கள் வந்து உங்களுக்குரிய ஒரு 10 கிலோ அரிசி, ஒரு 2 மாசத்துக்குரிய மளிகை ஜாமான். ரெண்டு மாசத்துக்கு ஜியோ ஃபோன் தான், ஏன்னா உங்கள் சிம் அதில் நீங்கள் மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு யூடியூப் பார்த்து நீங்கள் எங்கள் ப்ரோக்ராம் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க சார். அதில் எங்கள் சபையில் ஒரு சகோதரி தான் கொடுத்தாங்க அந்த ஃபோனு. உங்களுக்கு பார்க்க போகிறோம்னே அவங்கவுங்க என்ன செய்வாங்க, நம்ம சபையில் எல்லோரும் ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லாருமே வந்து நீங்கள் தூரத்தில் இருக்கனால அவங்களால வர முடியல. இப்போ திருப்பூர் ரூண்ட அன்னைக்கு வந்தாங்க, அவர் மூர்த்தி வந்தார். அவர் மூர்த்திட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இனி அவர் என்ன செய்வாருன்னா, அவர் எப்படி ஒரு மாசத்துக்குள்ள உங்களை வந்து பார்ப்பாரு. நான் வந்து இந்த பழசருக்கு இது உங்களுக்கு குறைஞ்சோடனே எது எது தீர்ந்துருக்குன்னு நீங்க சொல்லியிருங்க. அதை அவர் வந்து என்ன திருப்பூர்ல இருக்கனால பக்கத்துல பார்க்க வந்துருவாரு. அடுத்த நாள் 2-3 மாசத்துக்கு ஒரு தடவை நாங்கள் எப்பயும் பார்க்க வந்து வருவோம் உங்களை. அதனால நாங்கெல்லாம் இருக்கோம், நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா சில செலவுகளுக்கு நாங்கள் செய்யறதும் கொஞ்சம் உதவியா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு 2000 ரூபா நாங்கள் மாதம் கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு இந்த செலவு, இந்த உங்களை மாத்திரை மருந்து. இப்போ நம்ம வந்து ஆண்டவர் வந்து உங்களுக்கு நாங்கள் அன்பு செலுத்துறதை நாங்கள் ஆண்டவரை பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல அவர் ஆண்டவர் இருப்பார். இப்போ எங்கே நாமத்தை கொண்டு 2 பேர் 3 பேர் கூறுறீங்களோ, அப்போ அவர் நாமம்ன்றது என்னன்னீங்கன்னா எங்கள் நீதியாக இருக்கிற கர்த்தர் அப்படின்றதே அவர் நாமம். அப்போ எங்கள் நீதின்னு வரும்போது இப்போ நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கோம்ல, இதான் நீதி. அப்போ இந்த இடத்துல உங்களை வந்து அவர் பார்க்குறாரு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சாப்பிட்டா உங்களுக்கு செமிக்காது நீங்க, ஆனால் இனிமேல் அது செமிக்கும் செஞ்சுக்கங்க. இப்போ நாங்கள் விண்ணப்பம் பண்ணுவோம். இப்போ நம்ம பேசுறதுலேயே அவர் கேட்டுக்கிட்டே இருப்பார். அதான் ரகசியம். ஏன்னா நாங்கள் தான தர்மத்துலேயே உங்களை பார்க்க வந்திருக்கோம், கொடுக்கத்தான் வந்திருக்கோம். நாங்கள் உங்களை வச்சு வாழ வந்துல, நீ உங்களை வாழ வைக்கத்தான் நாங்கள் வந்திருக்கோம். உடையதான உங்களை பார்க்க வந்து ஜெபிக்கிறான்னா அவன் எப்படி நீங்கள் அவை வாழ்றதுக்காக வருங்க. ஆனால் நாங்கள் எங்களுக்கு அல்ல, உங்களுக்காக வந்திருக்கோம். இதுலதான் ஆண்டவர் இருப்பார். அதாவது இயேசு என்ன சொல்லிக்கிறேன், வாங்குவதை பார்க்கணும், கொடுப்பதே பாக்கியம். இப்ப நாங்க உங்களுக்கு கொடுத்தா தான் பாக்கியம். இல்லாட்டி எப்படி தம்பி? இப்ப நீங்க கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு பரலோக ராஜ்யம் கன்ஃபார்ம். ஏன்னா அந்த பூமியிலேயே நீங்க வந்து தண்டனை அனுபவிக்கிறீங்க. எல்லாரும் சொகுசா வாழ்றியா, சொகுசா வாழ்ற நீ எவ்வளவு பரலோகமா முடியாது, எழுதி வச்சுக்கோங்க. அப்படி சொகுசா இருக்கிறவன் உங்களை மாதிரி ஆட்களை சந்தோஷமா இருக்க வச்சுட்டு அவங்க நல்லா சாப்பிட்டாலும் தப்பு கிடையாது. ஏன்னா மனுஷர் உங்களுக்கு எதையெல்லாம் செய்ய விரும்புறீங்களோ அதை நீங்க அவர்களுக்கும் செய்யுங்க. இதே ஆண்டவர் சொன்ன நியாயப்பிரமாணம். இந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றத்தை நாங்க இங்க வந்திருக்கோம். இது இயேசு கிறிஸ்து எழுதுனது. மனுஷர் உங்களுக்கு எதெல்லாம் செய்யறீங்களோ அதை பிறகு செய்யும். இப்போ உங்களுக்கு முடியாதவர், இப்ப நாங்களும் நல்லா சாப்பிடுறோம், நல்லதா இருக்கான். இப்ப நீங்க எந்த எல்லாவற்றிலும் குறைவா இருக்கீங்க. உங்களை நிறைவுபடுத்தினாதான் நாங்க பரலோகம் போக முடியும். இப்ப நீங்க வந்து திக்கற்ற இல்ல. இப்ப மாசி இல்லாத பக்தி என்னன்னா உங்களை மாதிரியான விசாரிக்கிறத மாசி இல்லாத பக்தி. அப்பதான் நம்ம இந்த பக்தியில தான் அவர் இருப்பாரு, இல்லாட்டி இருக்க மாட்டாரு. அதனால தெரிஞ்சுக்கங்க, இப்ப நீங்க ஆண்டவருடைய பார்வைக்கு வந்துட்டீங்க. அவர் அதனாலதானே உங்களை கூப்பிட்டு வந்திருக்காரு. இப்ப அலெக்சாண்டரு பரவாயில்ல, உங்களுக்கு அந்த ஒரு சூழ்நிலையில உங்களை சொன்னாரு பாருங்க, பரவாயில்ல. அலெக்சாண்டர் உண்மையில நான் பாராட்டுறேன். அது மாதிரி இப்ப இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவங்க ஆண்டவர் சொல்ற நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுறதா இருந்தா உங்களை மாதிரி எத்தனையோ பேர் இருப்பாங்க, எல்லாரும் நல்லா இருப்பாங்கல்ல. ஆனா அவங்க நிறைவேற்றுறது கிடையாது. சொல்லிட்டு மனுஷன் உனக்கு என்ன செய்யும் அதை அடுத்து உங்களுக்கு செய்யும் அப்படின்னு உங்களை மரியாதை தானே செய்யணும், திக்கற்ற பிள்ளைகளுக்கு. அப்ப இத ஏன் நிறைவேற்றல, அதனாலதான் ஆண்டவர் வரல, வரவும் முடியல. அப்ப இன்னைக்கு இருக்கு எல்லா கிறிஸ்தவனும் இதை பார்த்து இப்ப நாங்க உங்களுக்கு செய்யறோம். அது மாதிரி எத்தனை பேர் உங்களை மாதிரி பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு ஜெயிச்சிடணும்ல. அதுக்குத்தான் நம்ம நேரில் போடுறோம், யூடியூப்ல போடுறோம். நம்ம விளம்பரத்துக்கு கிடையாது. உங்களை போற ஆட்கள் ஒரு உண்மையான கிறிஸ்தவனா இருந்தா, கிறிஸ்துவனுடைய பிள்ளையா இருந்தா,
உங்களை மாதிரி ஆட்களை அங்கங்கே இருக்கிறவங்கள இந்த கிறிஸ்தவன் காப்பாற்றணும். காப்பாற்றிட்டான்னா கிறிஸ்துவுக்கு உரியவன், அவன் கிறிஸ்தவன் இல்லாட்டி கிறிஸ்தவனே கிடையாது. கண்டிப்பாங்க, இதான் தம்பி உண்மை. அதனால கவர்மெண்ட்லயுமே எங்களுக்கு உதவி தொகை அதிகமாக கொடுப்பாங்க. 1500 முடியாது, இந்த யூரின் பேக் டியூப் வாங்குறதுக்கும் பத்துறது இல்ல, சாப்பாடு ரொம்ப சிரமங்க. பாருங்க நேரத்துல ஹெல்ப்புக்கு உங்களை மாதிரி எல்லாரும் இருந்தாங்கன்னா தம்பி, நம்ம அதாவது பாடுபடுறவங்க கொஞ்சமாச்சும் மனநிம்மதியா இருக்கலாம். கண்டிப்பாங்க, கண்டிப்பா. இப்ப நான் உங்களுக்கு வர்றேன், வந்து தம்பி உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பான்னு போயிட்டேன்னா அவர் எப்படி ஆசீர்வதிப்பாரு? இப்ப இனியை கொண்டு தானே உங்களை ஆசீர்வதிக்கணும். கண்டிப்பாங்க, இந்த கிறிஸ்தவனை கொண்டு தானே எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும். வானத்தின் பழவே திறந்து எப்படி திறப்பாரு? உன் வீட்டுல இருந்து பண்டாய சாலையை தேடா, திறந்து வந்து கூடுறா ஒரு கிறிஸ்தவன். என்ன தம்பி, அவன் கிறிஸ்தவன். கண்டிப்பா அப்படியே திருட்டுத்தனமா ஓடிக்கிட்டு இருக்கு. சரிங்க, உள்ள காலம் ஓடாது இந்த கிறிஸ்தவங்க வாழ்க்கை. அவங்களுக்கு ஒரு நாள் இதே நிலைமை வரும், அதை அவன் அறிய மாட்டேன்றான். என்ன தம்பி, உங்களை மாதிரி ஆட்களை விசாரிச்சா தானே அவன் நல்லா இருக்க முடியும். அது தெரியலவா இருக்க, ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காந்துருக்கீங்க. நீங்களே சமையல் பண்றீங்க, இந்த வரல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாகி ஜாயிண்ட் பண்ணிருக்கு. அடடா, அந்த மாதிரி இருக்குங்க பாஸ்டர். கை இது வரைக்கும் நான் பார்க்கல. கைக்கு முழு பலன் எல்லாம் கிடையாதுங்க பாஸ்டர். இந்த வரல நேரா வராதுங்க. ஆமா, இது என்ன இந்த பெண்டு தையல் போட்டு பாருங்க, அது நேரா வராது. இங்க எல்லாம் அடிபட்டதுதாங்க பாஸ்டர், வரல துண்டாயிச்சே. ஆமாங்க, இந்த கை வச்சுதான் கை பேலன்ஸ் கம்மியா தான் இருக்குங்க பாஸ்டர். ஆமா, நார்மலா இருக்கிறவங்களுக்கு இருக்கிற பேலன்ஸ் எனக்கு வராதுங்க. கழுத்து பகுதி இந்த பகுதியில் அடிபட்டதுனால எனக்கு அது கீழே உணர்ச்சி இல்லைங்க. யூரின் டியூப்ல தான் போகணுங்க. மோசன் போகணுங்கன்னா போய் இனிமா கொடுத்து தான் போகணும், இல்லைன்னா டேப்லெட் சாப்பிடுங்க. டேப்லெட் சாப்பிட்டா தான் மோசன் வருங்க. வயிறு கட்டிக்கு அந்த மாதிரி ரொம்ப கஷ்ட பாடுகள்லாம் தான் போயிட்டு இருக்குங்க பாஸ்டர். பயங்கரமான கஷ்டம் கஷ்டம். ஆமாங்க பாஸ்டர், இப்போ இந்த உணர்ச்சியே இல்லைங்க. எங்கே இல்லைனாலும் எனக்கு தெரியாதுங்க பாஸ்டர். அப்படியா? இது எங்கே இல்லைனாலோ சூடே வச்சாலோ எனக்கு தெரியாதுங்க. ஒருங்க இப்போ சொல்லிட்டீங்கல்ல, பாஞ்சு நாளில் என்ன வித்தியாசம்னு பார்ப்போம். இப்போ இந்த உடல்நிலையில் நீங்கள் வந்து இப்போ சமையல் பண்ணிடுறீங்க. ஆமாங்க பாஸ்டர். ஆமாங்க பாஸ்டர், முடியாத சூழ்நிலைக்கு நைட்டில் ஒருத்தர் ஹெல்ப்புக்கு வர்றாருங்க. சரி, அவர் ஒரு மாற்றுத்திறனாளி. அப்படியா? ஆமாங்க, அவர் வந்து எனக்கு ஹெல்ப்புக்கு வருவார். அப்படியா? அவர் வந்து என் கூட நைட்டு துணைக்கு படுத்திருப்பார், அந்த பாயில் தான் படுத்திருப்பாருங்க. அப்படியா? ஆமாங்க, படுத்திருந்துட்டு காலையில் நேரமே அவர் ஆடு மேய்க்க போயிருவாருங்க. சரி, ஆடு மேய்க்க. அவருக்கு என்ன பிரச்சனை கைகளில்? அவர் இளம்பிள்ளை வாதம், சின்ன வயசுல இருந்து அப்படிங்க, மனநில கம்மி. அப்படியா? ஆமாங்க. அவர் பஸ்ல போய் வருவாரா? பஸ்ல எல்லாம் எதுவும் தெரியாது பஸ்ல, அவர் ஒண்ணுமே தெரியாது. தெற்கு வடக்கு தெரியாது, டைம் எத்தனைன்னு தெரியாது, தெரியாது என்ன கிழமைங்கிறது தெரியாது, எதுவுமே தெரியாது அவருக்கு, எதுவுமே தெரியாது பாஸ்டர். அந்த அளவுக்கு அவருக்கு நாலேஜ் இல்லை, மனநிலைக்கு. அப்புறம் இளம்பிள்ளை வாதம் ரெண்டுமே இருக்குங்க. அதனால அவரு இப்போ நைட்டு வந்துறதுனால அவரோட ஹெல்ப்ல ஒரு சில வேலைகளை செஞ்சு அப்படியே ஒரு சில நாளைக்கு பெட்ல இருந்து உருண்டு கீழே விழுந்துட்டா என்னால மேல கூட எழுந்திரிக்க முடியாது. அப்ப அவருதான் போய் யாராவது நாலு பேர்த்த கூட்டிட்டு வந்தா என்னை திருப்பி திருப்பி பெட்ல உட்கார வைப்பாங்க, படுத்து வைப்பாங்க. ஆமாங்க, பெட் கீழே விழுந்துட்டா என்னால வீல் சேர்லயும் பெட்லயும் முடியாது. தேவையானுவாங்க. அடிபட்டதுக்கு அப்புறமா ரொம்ப சூழ்நிலை மோசமா இருக்கிற நேரத்துல
சரி அம்மாவுக்கும் ரொம்ப சீரியஸான டைம் ஆயிடுச்சு, இதுக்கு மேல நம்ம அம்மா போயிடுச்சுன்னா நம்மளை பார்க்க ஆள் இல்லை, இதுக்கு மேல நம்ம இருக்க கூடாதுன்னு சொல்லி யாருக்கும் தெரியாம பாய்சன் சாப்பிட்டேன். பாய்சன் சாப்பிட்டு அந்த அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா எந்த விதத்துலையுமே வெடியிருக்குள்ள உயிர் போயிரு அப்படின்னு சொல்லி நைட் அந்த அன்னைக்கு பசியோட இருந்தது பாய்சன் சாப்பிட்டதா உயிர் போகணும்னு நான் சாப்பாடு சாப்பிடலைங்க. அப்புறம் நைட்டு 11 மணிக்கு பாய்சன் சாப்பிட்டேங்க. எழுந்து பார்த்தாங்க மணி 2 ஆயிடுச்சு 3 ஆயிடுச்சு 4 மணியும் ஆயிடுச்சு, ஐயோ இன்னும் உயிர் போலியோ, நீ வெடிஞ்சா அம்மா வந்து பார்ப்பாங்களே, அம்மாவும் நாளுக்கு நாள் ரொம்ப முடியாம இருக்காங்க, அவங்களுக்கு அடுத்து நம்மளை பார்க்க ஆள் இல்லை, எப்படியாவது போயிட்ட பரவாயில்லையே அப்படின்னு பார்த்தேங்க ஃபர்ஸ்ட். ஆனா மணி 4:45 பயங்கரமான வேர்வை வந்துச்சுங்க, பயங்கரமான வேர்வை வந்து அப்படியே உடம்பு ஃபுல்லா தண்ணி மாதிரி நனைஞ்சது, கொஞ்ச நேரத்துல எல்லாமே லூஸ் மோஷனா வந்துருச்சுங்க. அந்த நாள் வந்து ஆண்டவர் எனக்கு ஒரு வெளிப்பாடு சொன்னாரு, எந்த விதத்திலையும் வந்து நீ உன்னுடைய ஜீவனை நீ அழிச்சுக்கிறது, நீ வந்து எவ்வளவோ ஒரு அதிசயங்களை பார்க்க வேண்டியது இருக்குது, உன் மூலியமா நிறைய பேர் வந்து நிறைய அனுபவங்களை தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது, பெரிய காரியங்கள் உன் மூலியமா நடக்கும், நீ இந்த மாதிரி தவறான தற்கொலைகள் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. அந்த நாள் வந்து எனக்கு ஃபுல்லா லூஸ் மோஷன் போச்சுங்க பாஸ்டர், எங்க அக்கா மச்சான் எல்லாரும் வந்து அதை சுத்தம் பண்ணாங்க, ஒரு நாள் ஃபுல்லா லூஸ் மோஷன் போச்சு, டாக்டர் வந்தாங்க இந்த டேப்லெட் கொடுத்து சரியாச்சு. அப்போ பாத்தீங்கன்னா எனக்கு அந்த பாய்சன் சாப்பிட்டது யாருக்கிட்டையுமே நான் சொல்லலைங்க ஃபர்ஸ்ட்டு, சொல்லவே இல்லைங்க, சொன்னாங்க ஆளு ஏதாவது சொல்லுவாங்க பேசுவாங்க திட்டுவாங்க அப்படின்ட்டு விட்டுட்டேங்க. அப்புறம் ஆண்டவர் இப்படி ஒரு வெளிப்பாடு கொடுத்ததுக்கு அப்புறமா நான் இனிமேல் அந்த மாதிரி ஒரு காரியத்துக்கு போகக்கூடாது, ஆமாங்க. அப்புறம் அப்புறமா கூட அப்புறம் அந்த ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்காக அவரு கொடுத்த பலத்தை வச்சு அப்படியே வீல் சேர்ல போய் சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட்டு. அதனால பைபிள்ல ஒரு இடத்துல போட்டுக்கலங்க, அதாவது கடைசி காலத்தில் வந்து ஆட்டுத்தோல் போத்தி கொண்டு உள்ளத்தில் பச்சிக்கிற அப்படிங்கிற மாதிரி வசனம் இருக்குங்க. அந்த வசனத்தின் படி இப்ப வந்து நம்ம கையில பணம் இருந்து நம்ம காணிக்க கொடுத்தா நம்மளை நிரந்தரமா பார்க்க இருப்பாங்க. உண்மை நீங்க சொல்றது கையில பணம் இருந்தா தான், ஏன்னா ஓனாயில வர்றது, இப்ப நீங்க காசு கொடுத்தா உங்களை வச்சு அந்த ஓனாய் திண்டுக்கிறது, உங்களுக்கு செலவழிக்காது, யாருமே என்ன செய்ய உங்களை காப்பாத்தும். அந்த மாதிரி சூழ்நிலை, ஆமா எல்லாம் மாயையா போச்சு, எல்லாம் மாய்மாரக்காரனா இருக்கேன், அதனால இந்த வசனம் உண்மை. சரிங்க, கொடுத்தது சரிங்க பாஸ்டர், ஏன்னா நீங்க சிறுமைப்பட்ட ஒரு மனுஷன், ஏன்னா நம்ம இந்த வசனம்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு கிறிஸ்தவியை கை கொண்டுட்டா அந்த மனுஷனுக்கு உங்களை மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படாது, ஏன்னா உங்களை மாதிரி ஆனால் நாங்கள் விசாரிச்சோம்னா எங்களுக்கே அந்த சூழ்நிலை வருது. இந்த பாதிப்பு வந்து முதுகு தண்டுவடா அப்படிங்கிறது, அந்த பாதிப்பு எவ்வளவு கொடுமையானது உங்களுக்கு தெரியாது, எல்லாத்துக்கும் தெரியாது பாஸ்டர். இப்ப ஒரு கால் இல்லாம இருக்கிறவங்களுக்கும் கூட ஈஸியா ஈஸி செஞ்சிடலாங்க, எனக்கு வர்றது தெரியாது, மோசம் வர்றது தெரியாது, நான் தூங்கும் போது காலில வந்து எலி கடிச்சா கூட எனக்கு தெரியாது, கண்ணுல பார்த்தா தான் காலில் ஏதோ காயம் இருக்கு கடிச்சு அப்படின்னு அந்த மாதிரி இருக்குங்க பாஸ்டர். ஓஹோ, இப்ப வேற ஒருத்தர் இருக்காரு தென்காசியில, வேற என்ன ஒரு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு எப்படி சுகர்ல ஒரு காலை தூண்டா எடுத்தாங்க, சுகர்ல காலை எடுத்தாங்க, அவருக்கு யாருமே இல்ல, மனைவி எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க, எல்லாம் போயிட்டாங்க. இப்ப நம்ம சபதை அவருக்கு உதவி செய்யுது. இப்ப நீங்க வந்து தேவ அக்னி சபையில நீங்களும் ஒரு விசுவாசி, நீங்க தூரத்துல இருந்தாலும் ஏன் பவு டிவியை வந்து இப்போ உங்களுக்கு ஃபோன்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம்னா நீங்க லைவ்ல பார்க்கும்போது எங்களோட நீங்க இணைஞ்சு உட்காந்துருக்கீங்கன்னு அர்த்தம், வெறுந்தாலும் இருக்காங்க நமக்கு ஒன்று ரெண்டு பேர் தம்பி, நாங்க உங்களுக்கு செய்யணும் ஏன் கவலைப்படுறீங்க, இப்ப அந்த போன்ல நீங்க சிம்மா போட்டு நல்லா இருக்கும் போது யூஸ் பண்ணுங்க பண்றீங்க, அப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்லை, 4 வருஷம் கழிச்சு நித்தாந்த டச் பண்ணுறீங்க. அதனால நீங்க என்ன செய்யறீங்க இந்த பைபிள் ஸ்டடி, இப்ப நம்ம பவுல் டிவி வந்து எப்படின்னா ஒவ்வொருத்தரையும் ஊழியக்காரனா உருவாக்குறது நான் பேசியிருக்கேன், அழகா பாக்குறீங்க, வெறும் எந்திரிக்கணும் கத்திருக்காங்க, ஏன்னா எல்லா மனுஷனும் ஆண்டவன் அவமதிக்கிறான்,
உங்களை மாதிரி ஆட்கள் விசாரிச்சா தான் ஆண்டவர் பயந்துபடுவாரு. என்ன மாதிரி பாதிக்கப்பட்டவங்க லட்சக்கணக்கில் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே எல்லா ஊர்லயும் இருக்கிற சபையிலயுமே இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணாங்க. குறைஞ்ச வச்சா எப்படியும் ஒரு 30 சபை பாத்துக்கோங்க, 30 சபைக்கு மேல இருக்கு. ஒவ்வொரு சபையும் மாசம் ஒரு 5000 ரூபாய் எடுத்து வச்சாங்கன்னா 1.5 லட்சம் ரூபாய் என்னதுமே 30 சபையில ஒரு 5000 ரூபாய் எடுத்து வச்சாங்க 1.5 லட்சம் ரூபாய். அந்த 1.5 லட்சத்துக்கு இருக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கு பூரா அவங்களுக்கு தேவையான சாப்பாடு வசதி எல்லாம் செய்யலாம்ல மாசம் மாசம். தம்பி நீங்கள மாதிரி துறவிகள் எவ்வளவு கிடையாது, பாஸ்டருக்கான பொண்டாட்டி விளையாட நல்லா நல்லா இருக்கான். நாங்கள்லாம் அதான் பவுல் சொல்றாரு, எவன் மந்தையை வைத்து அதன் பாலை சாப்பிடாதிருப்பான், எவன் மக்களை சபைன்னு வச்சு அதுல வர்ற காணிக்கையை சாப்பிடாதிருப்பான், அதே அதுல அர்த்தம். எவன் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதன் கனியை புசியாதிருப்பான், சபைன்னு கட்டான்ல அது திராட்சை தோட்டம், அதன் கனியை புசியாதிருப்பான், எவன் சாப்பிடாம இருப்பான் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதன் கனியை அப்படின்றத இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிற கேள்வி. எவன் தன் சொந்த பணத்தை செலவு பண்ணி ஊழியம் பண்ணுவான், 3வது பாயிண்ட் 1 கொரிந்தியர் 9 இருக்குதுதான், 1 கொரிந்தியர் 9 பவுல் சொல்லுவார். அப்ப இன்னைக்கு கடைசி காலத்துல ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும்னா, அந்த மந்தைக்கு போறதுக்கு மந்தையை தான் மேய்க்கணும், தன்னை மேய்க்க கூடாது. அதே எசேக்கியேல் சொல்லுவாரு, மந்தையை மேய்க்காமல் தங்களையே மேய்க்கிற மேய்ப்பனுக்கு ஐயோ, மேய்ப்பனா மந்தையை மேய்க்கணும். இன்னைக்கு 30 சபை இருக்கிற மேய்ப்பன் உங்களை மேய்க்கணும்ல, உங்களை விசாரிக்கணும்ல, நசுகுண்ட ஆடு, ஊனமுற்ற ஆடு, எலும்பு முடித்த ஆடு, எலும்பு முடிஞ்சு வச்சு உங்களுக்கு ஏன் காயங்கட்டல இத்தனை சபையில, அதனால நீங்க என்ன செய்யணும், வயிறாக்கியமா உருவாகணும். நீங்க உங்களுக்கு தெரியுது நல்லாவே, உங்களை வச்சு ஒரு கூட்டத்தில் அசைக்கணும்னு முடிவு வந்துட்டாரு, விரைவில் எழுந்து என்ன செய்யணும், எங்க மீட்டிங்ல நீங்க பேசணும், சும்மா இல்ல பிரதர், இன்னையில இருந்து இப்ப நீங்க உட்காந்து நல்லா பேசுறீங்க, இப்ப நல்லா மூச்சு வாங்காம பேசுறீங்க, பாத்தீங்கல்ல முதல்ல எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, சாஞ்சி உட்காந்தீங்க, சிரமப்பட்டீங்க, இப்ப நீங்க நல்லா பேசுறீங்க, வித்தியாசம் இருக்கு. ஏன்னா உங்களோட அறிய வேணும் இருக்கு பாருங்க, மற்றது பாய்சன் சாப்பிட குடல்ல வெந்து போயிடும், வெந்து செத்து போகணும், குடல் அப்படியே பீஸ் பீஸ் சல்லடை ஆயிடும். நீங்க அதோட என்ன வேண்டிங்க, லூஸ் மோசம் ஓடி போச்சு, வேர்வை வந்து அதனுடைய பவர் வேர்வையில வெளியேறிச்சு, வெளியேறி உங்களை காப்பாத்திட்டாரு. அப்போ உங்களுக்குன்னு ஒரு காரியம் இருக்கு, நீங்க உலகத்தை அசைக்க உங்களை உருவாக்கி இருக்காரு, நம்ம லேசா நினைச்சிடக்கூடாது உங்களை, தெரிஞ்சுக்கங்க. எச்சரிக்கையின் சத்தம் நம்ம வேலை, மனுஷன் எச்சரிக்கணும், ஏய் சுயநலக்காரா, நீ ஒரு குலகாரன், நீ ஒரு சிங்கம் புலி, நீ எப்போ ஆடாக போற, நீ எப்போ செம்மறியானாக போற, அதுக்கு அவ்வளோ விஷயம் இருக்கு. அதனால தைரியமா இருங்க, பைபிள்ல உங்களை ஆண்டவர் தூக்கி நிமித்துகின்றாரு சும்மா இல்லை. ஆனா மற்ற மனுஷங்க சிறுமைப்பட்ட மனுஷன் சிந்தை இல்லாத மனுஷன் எவ்வளவு உட்பட முடியாது, அது வேற இருக்கு. அதனால தைரியமா இருங்க, செம்பா இருங்க. ஆமா, இப்ப நம்ம கொஞ்ச நேரம் ஒரு சின்ன பிரேயர் உங்களுக்கு நாங்க எடுத்துறோம், இதோட பேட்டியை முடிக்கலாமா, வேற எதுவும் சொல்றதுக்கு உங்களுக்கு இருக்கா? ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர், இவ்வளவு தூரம் நீங்க என்ன தேடி 150 கிலோமீட்டர் தாண்டி எனக்கு போன் கொடுத்து, ட்ரெஸ் கொடுத்து, மளிகை சாமான கொடுத்து, சாப்பாட்டுக்கு அரிசி கொடுத்துங்க, இவ்வளவு தேவைகள், பிரியாணி எல்லாம் வாங்கிட்டு வந்து கடமை இருக்கு. நாங்க ரொம்ப சந்தோஷம், ஏன்னா நாங்க ஓனா இல்ல, நாங்க வந்து ஆடு, உங்களை வாழ வைக்கிறது எங்க வேற, நாங்க வாழக்கூடாது உங்களை வச்சு, உங்களை வாழ வைக்கிறதே நாங்க எங்களுக்கு கடமை. நீங்க ஒன்னும் கவலைப்படாங்க, வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் ஒரு சகோதரன் சகோதரிகளா, எங்க நம்ம சகோதரிய சகோதரியா உங்களுக்கு சகோதரி, நாங்களும் உங்களுக்கு சகோதரன் இருக்கோம், கவலைப்படாங்க. இன்னைக்கு வந்துட்டு நாங்க எப்படியே போயிருவோம் நினைச்சிடாங்க, ஏன் உங்களுக்கு போன் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம், யூடியூப்ல போட்டு பவுல் டிவில பவுல் டி இந்தியா அப்படின்னு போட்டு பாக்கலாம் நீங்க. ஆமா, அலெக்சாண்டர் இப்ப பாக்குறாரு, அதனால அவருக்கு நாங்கள் நிறைய விளக்கங்கள் கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா எல்லா போதகனுமே திருடைங்க கண்டிப்பாக. இப்போ ஏன்னா ஊர் ஊருக்கு மக்களை விசாரிக்கணும், இப்போ உங்களை மாதிரி திக்கட்டுறவங்களை விசாரிக்கணும், அதை செஞ்சாதான் அவன் ஊழியக்காரன், அவனுக்கு வேற வேலைன்னு சொல்றதுல ஏற்றுக்கிற முடியாது. ஊழியம் வேணாடா, அப்போ நான் அவங்க வந்து உதவி செய்யல, தானே ஊழியம் கண்டிப்பாக, இதான ஊழியம், அவன் பாஸ்டர்ன்ற ஊழியக்காரனா, அவன் இதை செய்யறது தானே அவனுக்கு வேலை. அநியாயங்கள் நிறைந்த உலகம் தம்பி, நல்லா இருந்தா நாலு பேர் வந்து பார்ப்பேன், ஒன்றும் முடியலன்னா யாரும் பார்க்க வர மாட்டாங்க. ஆனா ஒரு கிறிஸ்தவன்றவன் உங்களை பார்க்கறவன் தான் கிறிஸ்தவன், உங்களை விசாரிச்சு உங்களுக்கு கஷ்ட நஷ்டங்களை பங்கெடுக்கிறத சிலுவை சுமக்கிறது.
சிலுவையில இத்தகைய சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி அந்த சிலுவையில நீங்க ஒரு ஆளு நீங்க தான் சிலுவை. உங்களை தூக்கி சுமக்குறத சிலுவையை சுமக்குறது. அப்ப எந்த கிறிஸ்தவங்கிட்டையும் சிலுவை கிடையாது, தெரிஞ்சுக்கணும். அதனால கவலைப்படாதீங்க, நிறைய தெம்பாங்க. அதனால ஆனா உங்களை மாதிரி ஆட்களுக்கு நாங்க உங்களுக்காக உயிரை கொடுப்போம், தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏன்னா எனக்காக ஆண்டவர் உயிரை கொடுத்தார். என் ஜாபம் பாவத்துக்காக உயிர் கொடுத்து அவர் பலியானார், எனக்காக அவர் அடிமையானார். இப்போ உங்களுக்கு நாங்க உயிரை கொடுக்க கடனாடி, நாங்க உங்களுக்கு அடிமை, நீங்க எங்களுக்கு அடிமை கிடையாது, தெரிஞ்சுக்கங்க. நான் என்ன அவ்வளவு தூரம் நாங்க ஏன் வந்திருக்கோம்னா உங்களை விசாரிச்சாதான் இந்த அடிமைக்கு ஆண்டவர்கிட்ட கிருபை கிடைக்கும், தெரிஞ்சுக்கங்க. இதுதான் சத்தியம். அதுவே அதனால தைரியமா இருங்க. உங்களுக்கு வணக்கம் சொல்லி நாங்கள் நீ கிளம்புறோம். அதனால அவரு சொல்லிருக்கேன், நம்ம பாவம் சபை தேவை அக்னி சபைக்கு பார்ப்பீங்க அப்படின்ட்டு நம்ம குறிப்பா நம்ம தேவ அக்னி சபைக்கு நன்றி சொல்லிக்கீங்க. அனைவருக்கும் நன்றி. தேவ அக்னி சபை விசுவாசிகளுக்கும் ஊழியம் செய்யறவங்களுக்கும் ஊழியம் செய்யும் அனைவருக்கும் நன்றி. ஓகே, ஆமா கொடுத்துருங்க. சரி தம்பி, இதை வந்து நாங்க ஏன் பாசிட்டிவ்ல போடுறோம்னா, இந்த 2000 உங்களுக்கு ஏன் நாங்க கொடுக்கறோம்னா, இதை பார்த்துட்டு மற்ற ஊழியக்காரங்க நடக்கணும். சரிங்க தம்பி, உங்களை மாதிரி இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க மாற்றுத்திறாளிகள். தாராபுரம் சுற்றுவட்டத்தில் இருக்காங்க. இப்ப இதை பார்த்துட்டு இந்த தாராபுரத்திற்கு ஊழியக்காரன் உங்களுக்கு உங்களை மாதிரி மற்றவங்களை விசாரிக்கணும் என்பதற்காக நாங்க இதை கொடுத்து இதை நம்ம வந்து பிரபலப்படுத்துறோம். தெரிஞ்சுக்கல. ஆமா, உங்களை மாதிரி நிறைய பேருடைய கண்ணீர் துடைக்க முடியும். எல்லா ஊழியக்காரங்க இதுல அணையணும்ல, ஏன்னா ஜாமியமே செய்யணும்ல, அதுக்காகத்தான் நான் செய்யணும். ஆமா தம்பி, உலகம் முழுவதும் இருக்கிறவங்க பார்த்து அதே மாதிரி எல்லாருமே செஞ்சாங்க. ஆமா தம்பி, என்ன மாதிரி பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே நிறைய. கவலைப்படாதீங்க.